दूध में पानी, वाटर इन मिल्क, पाल ला तन्नी, दूध ना पाल, पाल ला तन्नी। एक ग्वाला दूध का व्यापार करता था, और माटकारें पाल ओड़ा व्यापार सेंजीटरंदा। A cow had used to trade milk. उसके पास बहुत सी गाये और भैंसे थी। அவன் கிட்ட ரொம்ப மாடுகள் அப்புறம் பஃபெல்லோ இருந்துச்சு. He had many cows and buffalo. குவாலா ஆதா தூத் ஓர் ஆதா பானி மிலாக்கர் பேச்சதா தா. அந்த மாட்டுக்கார பாதி பால் அப்புறம் பாதி தண்ணி மிக்ஸ் பண்ணி வித்துட்டு இருந்தான். பேச்சதா தானா விற்பான், மிலாக்கர்னா மிக்ஸ் பண்ணி, ஆதானா பாதி. குவாலா யூஸ் டு மிக்ஸ் ஹாஃப் மில்க் அண்ட் ஹாஃப் வாட்டர் அண்ட் செல் இட். வே ஹர் மஹீனே ஹஜாரோ ருபே கமாத்தா தா. அவன் எல்லா மாதமும் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து கமாத்தா தானா வந்து ஏர்ன் பண்ணுவான். ஹி யூஸ் டு ஏர்ன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் பர் மந்த். एक दिन वह ग्वाला बहुत सा रुपया लेकर गाय खरीदने बाजार जा रहा था। और नाले वह अंधमाटकार बहुत सा नरेया रुपया लेकर नरे कास एड़तिते माड़ वांगरदके मार्केट पोईटरना। वहाँ अच्छी अच्छी गाय बिकती थी, अंग नल्ल नल्ल माड़गल व्यापार आगों। वन डे दैट काउ शेड He was going to the market to buy a cow with lot of money. Very good cow were sold there. चलते चलते जब दोपहर हुआ तब तो ग्वाला को भूख लगी. நடந்துட்டு நடந்துட்டே போயிட்டு இருக்கும்போது எப்போ மத்தியானம் ஆச்சோ அப்போ அந்த மாட்டுக்காரனுக்கு பசி எடுத்துச்சு. While walking when it was noon the cow should feel hungry. சடக் के पास ही एक बड़ा तालाब था. அந்த ரோடு அந்த ரோடோட ஓரத்துலேயே ஒரு பெரிய படானா பெரிய தாலாப்னா பாண்ட் இருந்துச்சு. ஒன் அக்ராஸ் ஹி கம் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் தேர் வாஸ் அ பிக் பாண்ட் ஜிஸ்கே கினாரே கை படே படே பேடுத்து. அதோட ஓரத்துலேயே வந்து கினாரேனா அந்த பாண்டோட ஓரத்தில் படே படே பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. ஆன் தி பேங்க் ஆஃப் விச் தேர் வேர் மெனி பிக் ட்ரீஸ். குவாலா நே சோச்சா சலோ தாலாப் மே நகாக்கர் தோடி தேர் ஆராம் கர்லே. குவாலா நினச்சான், மாட்டுக்காரே நினச்சான், நம்ம தாலாப் மே நகாக்கர் சலோனா வாங்க, தாலாப் மேனா இந்த பாண்டில் நகாக்கர் குளிச்சுட்டு தோடி தேர் ஆராம் கர்லே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். த கௌஷட் தாட் லெட்ஸ் கோ டு தி பாண்ட் டேக் எ பாத் அண்ட் ரெஸ்ட் ஃபார் எ வைல். ஃபிர் பாஜார் ஜாயங்கே தென் கோ டு த மார்க்கெட். यह सोचकर वह तालाब के किनारे गया. இத நினைச்சிட்டு அவன் வந்து அந்த பாண்டோட எட்ஜுக்கு போனான், அந்த கரைக்கு போனான், இதோட கரைக்கு போனான். திங்கிங் தட் ஹீ வென்ட் டு தி பாண்ட் வென்ட் டு த ஷோர். உஸ்னே ருபே கி தாலி கமர் சே கோல்கர் கிணாரே பர் ரக்கி. அவன் அந்த சுருக்கு பையை வந்து இடுப்பில் இருந்து எடுத்துட்டு அந்த தரையில் அந்த ஓரத்தில் அந்த குளத்தோட ஓரத்தில் வச்சான். ஃபிர் தாலாப் மே நஹானே உத்ரா. அதுக்கப்புறம் அந்த பாண்டில் குளிக்க இறங்கிட்டான். நஹானேனா குளிக்கிறதுக்கு, உத்ரானா இறங்கிட்டான். He opened the money bag from his waist and kept it on the edge.
then in the pond got down to take a bath. किनारे के एक पेड़ पर एक बड़ा बंदर बैठा हुआ था. அந்த ஓரத்தில் அந்த கரையோட ஓரத்தில் ஒரு பெரிய குரங்கு உட்காந்து இருந்துச்சு. அ பிக் மங்கி வாஸ் சிட்டிங் ஆன் த ட்ரீ பை த பார்க். பேடு பர்னா மரத்தில் படா பந்தர் பெரிய குரங்கு உட்காந்து இருந்துச்சு. உஸ் பந்தர் நே ருப்பியோ கி தலி கோ கானே கி போட்லி சம்ஜா. அந்த குரங்கு அந்த காசு ருப்பியோனா காசுக்கு தைலி அந்த சுருக்கு பைய வந்து கானே கி போட்லி ஏதாவது சாப்பிட்ற பொருள்னு நினச்சிது. The monkey mistook the bag of many money as a bag of food. वह धीरे धीरे नीचे उतरा और थैली लेकर पेड़ पर चढ़ गया. அது மெல்ல மெல்ல கீழே இறங்குச்சு. உத்ரா நீச்சே உத்ரானா இறங்குச்சு. ஆர்னா ஆண்ட் அந்த சுருக்கு பைய எடுத்துட்டு மரத்து மேலே ஏறிடுச்சு. பேடு பர் சட் கயானா மரத்து மேலே ஏறிடுச்சு. He slowly got down and climbed the tree with the bag. थैली को उठाकर ले जा रहे बंदर को देखकर ग्वाला बहुत घबराया. அந்த சுருக்கு பைய எடுத்துட்டு லே ஜா ரஹே அதை கொண்டு போயிட்டு இருக்க குரங்க பார்த்துட்டு அந்த மாட்டுக்காரனுக்கு ரொம்ப பயமாயிட்டு. கபராயானா ரொம்ப பயம்தான். த கௌஷட் காட் நர்வஸ் ஸ்கேர்ட் சீயிங் த மங்கி கேரிங் த பேக். வே பந்தர் கோ டரானே தம்கானே ஆர் உஸ் பர் பத்தர் ஃபேக்னே லகா. அவன் அந்த குரங்க பார்த்து பயமுறுத்துனா அதை வந்து மிரட்டினா அப்புறமா அது மேலே கல்லை தூக்கி எறிஞ்சான். ஹீ ஸ்டார்டட் ஸ்கேரிங் த்ரெட்டனிங் அண்ட் த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் த மங்கி. மகர் கோய் நத்தீஜா நஹி நிக்லா. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பட் தேர் வாஸ் நோ ரிசல்ட். குவாலா லாச்சார் ஹோக்கர் உசி பேடுக்கே நீச்சே பேட் கயா. மாட்டுக்காரன் ஒரு ஒரு வழி இல்லாமல் சார்னா ஏதாவது ஒரு வழி லாச்சார்னா ஒரு வழி இல்லாமல் வழி எதுவும் இல்லாமல் ஹோக்கர் உசி பேடுக்கே நீச்சே அந்த மரத்து கீழேயே உக்காந்துட்டான். தி கவுஹர்ட் சாட் அண்டர் த சேம் ட்ரீ பீயிங் ஹோப்லெஸ். பீயிங் ஹோப்லெஸ் தி கவுஷர்ட் sat under the same tree. தோடி தேர் மே பந்தர் நே ருபே கி தேலி கோலி. கொஞ்ச நேரத்துலேயே அந்த குரங்கு வந்து அந்த காசோட அந்த பைய வந்து திறந்துச்சு. ஆஃப்டர் அ வைல் தி மங்கி ஓப்பன் தி மணி பேக். உஸ்மே சே ஏக் ருப்பியா நிகால்கர் உசே படே गौर से देखने लगा और उसे पानी में डाल दिया. அதிலிருந்து ஒரு ரூபா நோட்டை ஒரு காசை எடுத்துட்டு அதை வந்து படே கோர் சே படே கோர் சே கோர்ஸ்னா நல்லா உத்து பார்த்துச்சு. அப்புறம் வந்து அதை வந்து தண்ணியில் போட்டுருச்சு. தி மங்கி ஓப்பன் தி ஆஃப்டர் வெல் தி மங்கி ஓப்பன் தி பேக் டுக் ஒன் ருப்பி ஃப்ரம் இட் லுக் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் புட் இட் இன் த வாட்டர். உஸ்கே பாத் தூசரா ருப்பியா நிக்காலா. அதுக்கப்புறம் ரெண்டாவது நோட்டை எடுத்துச்சு. செகண்ட் ருப்பி வாஸ் வித் ஆஃப்டர் திஸ் த செகண்ட் ருப்பி வாஸ் வித்ட்ரான். உசே வி உலட் பலட்கர் தேக்கா ஆர் உசே ஜமீன் பர் ஃபேக் தியா. அதையும் வந்து முன்னாடி பின்னாடி திருப்பி பார்த்துச்சு. அப்புறம் அதை தரையில் போட்டுருச்சு. ஹி ஆல்சோ டர்ன்ட் அரவுண்ட் இட் அண்ட் த்ரூ இட் ஆன் த கிரவுண்ட். பந்தர்னே அப் தீசி ரூபாய் நிக்காலா. இப்போ அந்த குரங்கு மூணாவது காசை எடுத்துச்சு. நவ் த மங்கி டுக் அவுட் த தேர்ட் ருப்பி. உஸ்கோ பி உலட் பலட்கர் தேக்கா. அதையும் முன்னாடி பின்னாடி திருப்பி பார்த்துச்சு. ஹி ஆல்சோ லுக்குடு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஃபிர் உஸ்ஸே பானிமே டால் தியா. அதுக்கப்புறம் அது தண்ணியில் போட்டுருச்சு. தென் புட் இட் இன் த வாட்டர்.
इस तरह बंदर एक एक रुपया निकाल कर कभी पानी में और कभी जमीन पर फेंकता रहा. இந்த மாதிரி குரங்கு ஒரு ஒரு ரூபாவை எடுத்து அதை எப்பயாச்சும் தண்ணியில் எப்பயாச்சும் தரையில் போட்டுட்டு இருந்துச்சு. இன் திஸ் வே தி மங்கி டுக் அவுட் ₹1 அண்ட் த்ரூ இட் இன் சம்திங் சம்டைம்ஸ் இன் த வாட்டர் அண்ட் சம்டைம்ஸ் ஆன் த கிரவுண்ட். தீரே தீரே தேலி கேசாப் ரூபே ஹத்தம் ஹோகே. கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கு பள்ளி உள்ள எல்லா காசும் காலி ஆயிட்டு. Slowly all the money in the bag get exhausted. Bandar utkar. இங்கே வந்து பா வராது, இங்கே டா வரும். உட்கர் தூசரே பேட் பர் சலா கயா. குரங்கு எந்திரிச்சு இன்னொரு மரத்துக்கு போயிடுச்சு. The monkey got bored and went to another tree. ஜமீன் பர் படே ருப்பே கோ குவாலா நே லேலியா. தரையில் கடந்த ரூபாவை வந்து அந்த மாட்டுக்காரன் எடுத்துக்கிட்டான். த கவுஹர்ட் டுக் த மணி லயிங் ஆன் த கிரவுண்ட். உஸ்னே உன் ருப்பியோ கோ கிரா கர் தேக்கா கின்கர் தேக்கா. அவன் அந்த ரூபாயெல்லாம் எண்ணி பார்த்தான். ஹி கவுண்டட் தோஸ் ருப்பீஸ். उसको मालूम हुआ कि घर में लाए रुपए में आधा भाग मात्र उसे मिला है. घर से लाए रुपए. उसको मालूम அவனுக்கு தெரிய வந்துச்சு என்னன்னா வீட்டில் இருந்து கொண்டு வந்த கர்னா வீடு வீட்டிலேருந்து கொண்டு வந்த காசு ருப்பே காசில் ஆதா ஆதானா பாதி மாத்திர பாக் பாக்னா பாட் மாத்திரனா மட்டும் உஸ்கே உசே மில்லாக அது மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்குன்னு. He come to know that he got only half of the money brought from the home. वह मन ही मन सोचने लगा, पानी का पैसा पानी में गया, दूध का पैसा मुझे मिला है. हमें मनस को लिए नैनचा सोचने लगा ना नैनचा पानी का पैसा पानी में तन्नील तन्नी कलंद कास तन्नील बैठी दूध का पैसा मुझे मिला பாலோட காசு எனக்கு கிடச்சிருக்குன்னு. ஹீ ஸ்டார்டட் திங்கிங் இன் ஹிஸ் மைண்ட் த மணி ஃப்ரம் வாட்டர் வென் டு வாட்டர் ஐ காட் த மணி ஃப்ரம் ஃபார் மில்க். பந்தர் நே டீக் ஹீ ஞா இன்சாஃப் கியாக. குரங்கு பந்தர்னா குரங்கு குரங்கு வந்து சரியான நியாயம்தான் கொடுத்துருக்கு. The monkey has rightly judged. इसी को दूध का दूध पानी का पानी कहते हैं. इधर दा पाल के पाल तन्नी के तन्नी ने सोल रहा. This is called milk of milk, water of water. कहानी का सारांश थोड़ा summary. एक व्यापारी था और व्यापारी इरना. वह दूध का व्यापार करता था. அவன் வந்து பாலோட வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தான். வெஹ தூத் மே ஆதா பானி மிலாக்கர் வேச்சுதா தா. அவன் பாலில் பாதி தண்ணி கலந்து வித்துட்டுருந்தான். ஏக் தின் வெஹ ஏக் படி ரக்கம் லேக்கர் காய் கரீதுனே பாஜார் கயா. ஒரு நாள் அவன் ஏக் படி ஒரு பெரிய ரக்கம்னா அமௌண்ட் எடுத்துட்டு காய் கரீதுனே மாடு வாங்குறதுக்கு மார்க்கெட் பாஜார் கயா மார்க்கெட் போனான். ராஸ்தேமே உஸ்னே ஏக் தாலாப் தேக்கா. வழியில் அவன் ஒரு தாலாப்னா பாண்ட் பாண்டை பார்த்தான். உஸ்னே தாலாப் மே நகாக்கர் தோடி தேர் ஆராம் கர்னா சாஹா. அவன் அந்த பாண்டில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சான். வெஹ ருப்பே கி தேலி கோ நீச்சே ரக்கர் தாலாப் மே நகானே உத்தரா. அவன் அந்த காசோட அந்த பை அதாவது அந்த சுருக்கு பையை கீழே வச்சுட்டு நீச்சே ரக்கர்னா கீழே வச்சுட்டு தாலாப் மே நகானே உத்தரா அந்த பாண்டில் குளிக்க இறங்கினா உத்தரானா நகானேனா குளிக்க உத்தரானா இறங்கினான். அப்புறம் தாலாப் கே கினாரே ஏக் பேட் தா. அந்த அந்த ஓரத்தில் அந்த பாண்டோட ஓரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. உஸ் பர் ஏக் பந்தர் ஏத்தாத்தா. அதில் ஒரு குரங்கு இருக்கும். வெஹ பந்தர் தேலி கோ கானே கி சீச் சமச்சுக்கர்
ऊपर ले गया அந்த குரங்கு அந்த காசு பைய வந்து சுருக்கு பைய வந்து ஏதோ சாப்பிட்ற பொருள்னு நினச்சிட்டு அதை மேலே எடுத்துகிட்டு போச்சு உசே தேக்கர் வியாபார் டர் கியா அதை பார்த்துட்டு அந்த வியாபாரி பயந்துட்டான் உஸ்னே பந்தர் கோ டராயா ஆர் தம்காயா அந்த குரங்காய வந்து பயமுறுத்தினா அப்புறம் மிரட்டினான் லேக்கின் பந்தர் நே இஸ்கி கோய் பர்வானைக்கு ஆனால் அந்த குரங்கு வந்து இதை வந்து கண்டுக்கவே இல்லை உஸ்னே ருபே கி தாலி கோ கோலா அந்த குரங்கு அந்த சுருக்கு பைய திறந்துச்சு ருப்பேக்கு தாலி அந்த காசு பைய திறந்துச்சு ஏக் ருப்பியா பானி மேடாலா ஒரு காசு எடுத்து தண்ணியில் போட்டுச்சு ஃபிர் ஏக் ருப்பியா ஜமீன் படாலா ஒரு காசு எடுத்து தரையில் போட்டுச்சு இஸ் பிரகார் பந்தர் நே தாலிக்கே ஆதே ருப்பேக்கோ பானிமே ஆதே ருப்பேக்கோ ஜமீன் படாலா இந்த மாதிரி அந்த குரங்கு பாதி காசை எடுத்து தண்ணியில் போட்டுச்சு அப்புறம் பாதி காசை எடுத்து தரையில் போட்டுச்சு வியாபாரி நீ ஜமீன் பர் படே ருப்பே கோ லேலியா அந்த வியாபாரி வந்து தரையில் கடந்த காசை எடுத்துட்டான் உஸ்கோ மாலும் ஹுவாக்கி பந்தர் நே பானிக்கே பேசேக்கோ பானிமே டால் தியா ஹே அவனுக்கு தெரிய வந்துச்சு அந்த குரங்கு வந்து தண்ணியோட காசை தண்ணியில் போட்டுருச்சு அவர் தூத்கே பேசேக்கோ ஜமீன் பர் அப்புறம் அந்த பாலோட பேசா காசை வந்து தரையில் வியாபாரி நே மன் ஹி மன் சோச்சான் மனசுக்குள்ளே நினச்சான் பந்தர் நே சஹி நியாயக்கியாக பந்த் குரங்கு வந்து சரியான நியாயம் தான் பண்ணியிருக்கு சீக் மாரல் பாப் கி கமாய் கபி நெஹி பச்தி பாவம் செஞ்சு சம்பாதிக்கிறது எப்பயுமே மிஞ்சாது தன்யவாத் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் வேலை தான் ஆனால் எனக்கு அதுதான் வந்து ஃபுல் லைஃப் தேங்க்யூ